ஹாய், வெல்கம் டு சேது சீமை சமையல். நான் முகமது கனி. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ராம்நாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பசங்கள்லாம் இன்றைக்கி கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் பசங்க தான் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இன்றைக்கி என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சரியான வெயிலாக இருக்கிறதுனால அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ரோஸ் மில்க் தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ எப்படி ரோஸ் மில்க் தயார் பண்ணுறோம், எப்படி இவங்களை பசங்களை என்கரேஜ் பண்ணுறோங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த கிரவுண்டில் வந்து இந்த ரோஸ் மில் போடுறதுக்காக இந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இந்த பால் வந்து பச்சை பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் போய் எங்கே வாங்கினாலும் ரோஸ் மில்க் பச்சை பால் தான் போடுவாங்க. நீங்கள் காய்ச்சியும் ரோஸ் மில்க் போடலாம், இந்த மாதிரி பச்சை பாலையும் ரோஸ் மில்க் போடலாம். இப்போ நான் எப்படி ரோஸ் மில்க் போடுறேன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து 10 லிட்டர் பாலில் ரோஸ் மில்க் போட போகிறேன். வெறும் பாலில் தான் நம்ம ரோஸ் மில்க் போடுறோம், தண்ணியெலாம் சேர்க்கலை. ரோஸ் மில்க் போட போகிறேன். இப்போ அது 10 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வாளியில் தனித்தனியாக பிரித்தாச்சு. மில்க் மெய்டு இது ரெண்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரோஸ் மில்கோட எசன்ஸு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினு. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இந்த ரோஸ் மில்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சப்சாவேதன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, இந்த வெயில் நேரத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ரோஸ் மில்க் போட போகிறோம். இப்போ ரோஸ் மில்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மில்க் மெய்டை இப்போ 2 5 லிட்டர் பாலை தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். மில்க் மெய்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் மில்க் மெய்டு, இதில் கொஞ்சம் மில்க் மெய்டு சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஒரு பாலில் ஒரு கட்டித்தன்மையை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்கோட எசன்ஸை கொடுத்துடலாம். ரோஸ் மில்க் எசன்ஸு இதே எடுத்து கலக்கிறது. பாதாம் மிஷினை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கடல் பாசி. பாதாம் பிசின் கடல் பாசி இல்லை, இந்த பாதாம் பிசின்னு அது சப்சா வித. கடல் பாசினா நம்ம அகர்கர் சாப்பிடுவோம்ல, அது கடல் பாசி. இது சப்சா வித. இப்போ வந்து ரெண்டுக்கும் சுகர் சேர்த்துடலாம். ஐஸ் போடுறதுக்கு ஈக்குவலாக வருமானம் பாருங்க. ஒரு ஒரு பார் இறக்கி விட்டா போதும். ரெண்டுலையும் ஒன்று ஒன்று தூக்கி உள்ள போடுங்க. போடுங்க தண்ணி, நிறையும் போட்டுருமா. ஒரு ஐஸ் பார் எடுத்து உள்ள போட்டாச்சு. 2 பக்கெட்ல குளிர்ச்சியா இருக்கு. இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரோஸ் மில்கே ரெடி பண்ணியாச்சு. ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் சலீம், நம்ம டீமோட கேப்டன், பல வருஷம் நம்ம டீம்ல விளையாண்டவர், நம்ம லுமினஸ் டீமுக்காக பல சாதனைகள் பண்ணவர், இன்றைக்கி அவர் தான் ரோஸ் மில்க் போட்டிருக்காரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி. நம்ம குடிப்போம், ரோஸ் மில்கை குடிச்சு பார்ப்போம். கூலாக இருக்குது பார்க்கவே, உடனே குடிக்கணும் போல இருக்குது. இப்போயே குடிச்சு பார்த்துடலாம் சார். குடிச்சிருங்க. ஒரு டம்ளர். நீங்களே ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் குடிச்சு பாருங்க, எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம
ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படி தான் இருக்கு உண்மையிலே, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கு, செம்ம சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. பசங்க எல்லாத்தையும் வரவே, எல்லாத்தையும் கொடுப்போம். நம்ம பசங்க எல்லாத்தையும் வரச்சு தம்பி மணி துபாயிலேருந்து வந்திருக்காரு மேட்ச்சுக்காக. நேற்று நைட்டு தான் துபாயிலேருந்து வந்தார். நீ காலையில் இறங்கி விளாண்டுட்டார். நல்ல பிளேயரு, துபாயோடைய ப்ரீமியர் லீக்ல அங்கே கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இப்போ நம்ம வந்து டீம் மேட்செலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம டீம் லுமினஸ் டே வின் பண்ணிட்டாங்க. நண்பர்கள் எல்லாருமே நம்ம லுமினஸ் டீமுடைய சீனியர் பிளேயர்ஸ் சலீம், மைதீன், மணி, கண்ணதாசன், நாலு பேருமே சீனியர் பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக இந்த டீமில் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களால தான் நம்ம டீம் வந்து லுமினஸ் டீம் வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் நோ மைதீன் வந்து இன்றைக்கு கூட ஒரு 45 ரன் அடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான பிளேயரு, ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம வந்து 1997 இந்த டீமை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லுமினஸ் கிரிக்கெட் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் 2021 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 24-25 இயர்ஸாக நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டிவிஷனில் தான் ஆடிட்டு இருக்கோம். ராம்நாள் ரெண்டு டிவிஷன் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் டிவிஷனில் ஆடிட்டு இருக்கோம். ஒரு 5 டைம் வந்து நம்ம வின்னர்ஸ் ட்ராஃபி எடுத்திருக்கோம், ஒரு 6 டைம் ரன்னர்ஸ் ட்ராஃபி எடுத்திருக்கோம். இந்த ராம்நாடு விளையாடுற எல்லா டீமுக்குமே நம்ம ஒரு சிம்ம சொப்பனமாக வழங்கிட்டு இருக்கோம். என்னோட நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு பயங்கர டெடிக்கேட்டாக தான் ஆடுவாங்க. அருமையான பிளேயர்களை இந்த ராம்நாடு கிரிக்கெட்டுக்கு நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். நம்மள்கிட்ட இருந்து நம்ம லுமினாஸ் கிரிக்கெட் கிளப்லேருந்து வெளியில் போன பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி ராம்நாடு இருக்க நிறையா டீமில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மை தானே? இன்னும் நம்ம வந்து இன்னும் நல்ல நல்ல பிளேயர்ஸை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்.
மட்டும் இல்லை வெளிநாடுகளையும் நம்ம டீம் பிளேயர்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் விளாண்டுருக்காங்க. மேட்ச் விளாண்டுட்டு காலைல அடுத்த மேட்ச் வந்திருக்கேன். நேற்று வியாழக்கிழமை துபாயில் மேட்ச் ஆடிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை வந்து ஒரு இங்கே ராம்நாள் வந்து மேட்ச் ஆட வந்திருக்காரு மணி. ஸோ நம்ம பிளேயர்ஸ் வந்து துபாய், சவுதி, யூரோப்பில் எல்லா இடத்துலையுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லுமினஸ்களுடைய பிளேயர்ஸ் வந்து பல நாடுகள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டான பிளேயர்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் இதே மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.